ஹோலி மேரி தொலைக்காட்சி அலைவரிசையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றைய நாளில் நாம், அதிலும் சிறப்பாக உலகமெங்கும் பரந்து வாழுகின்ற கத்தோலிக்கரும் கிறிஸ்தவர்களும் சகல ஆத்துமாக்கள் தினத்தை நினைவு கூர்கின்றார்கள். நவம்பர் இரண்டாம் நாள் அல்லது கார்த்திகை திங்கள் இரண்டாம் நாள் சகல ஆத்துமாக்கள் தினமாக திருச்சபைகளால் நினைவு கூறப்படுகின்றது. அன்றைய நாளிலே கத்தோலிக்கரும் ஏனைய கிறிஸ்தவர்களும் தங்களுடைய கல்லறை தோட்டங்களுக்கு சென்று கல்லறைகளிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற தங்களுடைய உறவுகளாகிய அம்மா அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், உற்றவர் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், இன்னும் யாரும் தெரியாத ஆன்மாக்களுக்காக ஆத்துமாக்களுக்காக சிறப்பான முறையிலே இறை வேண்டலையும் சபங்களையும் இன்றைய நாளில் முன்னெடுப்பது வழக்கம். அன்றைய நாளிலே கல்லறை தோட்டங்களிலே குருவானவர்களால் திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டு அதன் நிறைவிலே கல்லறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதும் வழமையாகும். ஆனால் இம்முறை உலகமெங்கும் வீரியம் கொண்டு பயணிக்கின்ற கொரோனா தொற்றினாலே நமது நாட்டிலும் கூட கல்லறை தோட்டங்களை நாடி சென்று அங்கு இறந்த நமது உறவுகளுக்காக மன்றாடவும் பிரார்த்தனை செய்யவும் அவர்களுடைய கல்லறை தோட்டங்களை மந்தரிக்கின்ற வாய்ப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது கவலை தருகின்றது. அவை இந்த சூழ்நிலையிலே இறந்த ஆத்துமாக்கள் தினத்தை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி எண்ணி பார்க்க நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இறப்பு மனித வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. எப்பொழுது மனிதனுக்கு பிறப்பு உண்டாகின்றதோ அந்த பிறப்போடு ஒட்டி பிறந்ததுதான் இறப்பு. ஆகவே பிரிக்க முடியாததும் மனித வாழ்விலிருந்து அகற்றப்பட முடியாததுமாக இறப்பு இருக்கின்றது. ஆயினும் இந்த இறப்பு மனிதர்களுக்கு சந்தோஷத்தை தருவது அல்ல, மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது, மாறாக மனிதர்களுக்கு பெரும் துக்கத்தையும் வலியையும் வேதனையையும் துன்பத்தையும் கொண்டு வருகின்றது. குறிப்பாக நம்முடைய வீட்டிலே நமக்கு நெருக்கமான ஒருவர், நமக்கு சொந்தமான ஒருவர் இறந்து போகின்ற பொழுது அதனுடைய வலியை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த நாட்களிலே உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பல மரணங்கள் நாளாந்தம் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அதிலும் சிறப்பாக கொரோனா வைரஸின் காரணமாக நாளுக்கு நாள் உலகில் மரணிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. கடந்த ஒரு வார காலமாக நமது நாட்டிலும் கூட பல மரணங்கள் கொரோனா தொற்று வியாதியினால் ஏற்பட்டிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மரணம் ஒரு பொழுதும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு விடயம் கிடையாது, அது நமக்குள்ளே கவலையை ஏற்படுத்துகின்றது. அதனால்தான் நான் பாடுகின்ற ஒரு பாடல் சொல்கின்றது, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இருவேன இறைவன் அழைப்பானோ. ஆகவே மரணம் எப்போது வருகின்றது, எப்படி வருகின்றது, ஏன் வருகின்றது என்று யாருக்கும் தெரியாது. அதை நாம் அறிந்தால் நாம் இந்த மரணங்களை தடுக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது அது எப்படி என்ன வடிவத்தில் நம்மை தேடுகின்றது, நம்மை நாடுகின்றது என்று அறியாத காரணத்தினாலே நாம் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியவர்களாக பயப்படுகின்றவர்களாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம். மரணம் பல்வேறு வடிவங்களிலே நம்மை நாடி தேடி வருகின்றன. இயற்கை மரணங்கள், சாதாரணமாக இருக்கின்றவர்கள் இறந்து போகின்றார்கள். அதே போல் சடுதியான மரணங்கள், ஒருவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உடனடியாக சாதாரணமாக இருந்தவர் இறந்து போகின்றார். இன்னும் ஒரு பக்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் மரணமானது பேரழிவுகளால், அதாவது அகால மரணமாக நிகழ்கின்றன.
இரண்டு வகையாக அகால மரணங்கள் நம்மை நாடி தேடி வரலாம். எப்படிப்பட்ட அகால மரணங்கள்? இயற்கை பேரழிவுகளினால் ஏற்படக்கூடிய அகால மரணங்கள். இன்று உலகமெங்கும் பல்வேறு விதமான இயற்கை பேரழிவுகள் நிகழ்கின்றன. அண்மையில் கூட 2 நாட்களுக்கு முன்னால் மிகவும் மனமர்ந்தத்தக்க செய்தி, திருக்கோயில் பகுதியிலே ஒரு கணவனும் மனைவியும் இடிமின்னல் தாக்கி இறந்து போனார்கள். 3 குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல நேற்றைய நாளில் துருக்கி நாட்டிலே பூகம்பம் ஏற்பட்டு பலர் இறந்து போயிருக்கின்றார்கள். அவை இயற்கை அனர்த்தங்கள் வாயிலாக நம்மை தேடி அகால மரணங்கள் வருகின்றன. அடுத்த பக்கத்திலே மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய அகால மரணங்கள், அதாவது யுத்தம், கொடிய யுத்தம், குண்டுவெடிப்பு, இவற்றினாலே உலகிலே மனிதர்கள் அகால மரணங்களை தழுவி கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு வடிவங்களிலே மரணங்கள் நம்மை தேடி வருகின்றன. இவற்றை விடுத்து இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தாங்களே அழித்து கொள்ளுகின்றார்கள் தற்கொலை மூலமாக. இது மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு மரணமாகும். என்றால் வாழ்வு நமக்கு இறைவனால் தரப்பட்ட கொடை, அந்த கொடையை அழித்துவிட யாருக்கும் உரிமை கிடையாது. அவை தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். அந்த மரணம் நம்மை பாதிப்புறச் செய்கின்றது. இன்னும் பார்க்க போனால் பல்வேறு விதமான வியாதிகளால் இன்று உலகத்தை வாட்டி வதைக்கின்ற கொரோனா வைரஸினுடைய வீரியத்தினாலே நாளுக்கு நாள் ஏற்படுகின்ற தொற்று வியாதி மரணங்கள் கூட மனிதரை அலக்களிக்கின்றன. இவ்வாறு பல்வேறு வடிவங்களிலே மரணம் மனித வாழ்வை சந்தித்த வண்ணமே இருக்கின்றது. மனிதர்கள் மரணத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மரணம் நம்மிடமிருந்து நாம் விரும்புகின்ற ஒருவரை, நாம் நேசிக்கின்ற ஒருவரை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றது, விலக்குகின்றது. அதனால் மரணத்தை யாரும் விரும்புவதில்லை. மரணத்தை விட்டு தூர விலகி இருக்கவே நாம் எல்லோரும் ஆசிக்கின்றோம். அவ்வாறு நாம் விரும்பினாலும் இந்த உலகத்திலிருந்து, மரணத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. கருவறையில் தொடங்கிய வாழ்வு கல்லறையில் முடிவடைய வேண்டும் என்பது நியதியாகிவிட்டது. அவை ஒவ்வொரு தடவையும் நாம் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது நாம் நம்முடைய மரணத்துக்கு ஒரு அடி கூட எட்டி வைக்கிறோம் என்பதுதான் அடையாளம். மரணம் நிச்சயமானது. இந்த உலகத்தில் நிச்சயமான ஒன்று என்றால் அது மரணம் மாத்திரம்தான். அவை யாரையும் எல்லோரையும் அந்த மரணம் வந்து செல்லும், கடந்து செல்லும். அவை இப்படிப்பட்ட மரணத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சகல ஆத்துமாக்கள் தினத்தில் இந்த இறந்தவர்களுக்காக மன்றாடுவதை குறித்து இன்றைய நாளில் சிந்திப்பது மிகவும் சிறப்பானது. அவை நிலையற்ற வாழ்வு, மனித வாழ்வு நிலையற்றது. அவை நிலையான வாழ்வை தேடி நம்முடைய பயணம் இருக்கின்றது. நாம் நிலையானவற்றை தேடி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவை நிலையானவற்றை தேடி நகர்கின்ற பயணத்தில்தான் கத்தோலிக்க வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு மரணத்தை உற்று நோக்குகின்றது. புத்த பிரானிடத்திலே ஒரு அபலை தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்குமாறு கேட்கின்றாள். புத்த பிரான் அந்த வேளையிலே அந்த அபலத்தாயிடம் சொல்லுகின்றாள், நீர் ஏதோ ஒரு வீட்டில் சென்று, அதாவது மரணம் சம்பவிக்காத ஒரு வீட்டில் சென்று சில கடுகு மணிகளை எடுத்து வாரும் என்று அந்த தாயிடம் சொல்லுகின்றார். அவ்வாறு எடுத்து வந்தால் உன்னுடைய மகனுக்கு நான் உயிர்ப்பிச்சை கொடுக்கிறேன் என்று புத்தபிரான் சொல்லுகின்றார். அந்த தாயும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வீட்டு வாசல்படியாக ஏறி இறங்கி போகின்றாள். மரணமில்லாத வீட்டை தேடிச் செல்கின்றாள். ஆனால் தோற்று போகின்றாள். எந்த வீட்டிலும் மரணம் சம்பவிக்காத இடங்கள் இருக்கவில்லை. கவலையோடு திரும்பி வருகின்றாள். ஆகவே நிச்சயமான ஒன்றை குறித்து நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். மரணம் நம்மை எப்பொழுதும் சூடிக்கொள்ளும் என்பதால் அந்த மரண வாழ்வு குறித்து சிந்திப்பது சிறப்பு மிக்கதாகும். அந்த வகையிலே கத்தோலிக்க திரு அவையானது தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்கின்றது, உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலை வாழ்வையும் நம்புகின்றேன் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கை இடுகின்றது. உடலின் உயிர்ப்பு, இந்த உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது, இதுதான் உலக நியதி. அவை இந்த அழியக்கூடிய உடல் உயிர்த்தெழக்கூடியதென்று கத்தோலிக்க விசுவாசம் நம்பிக்கை கற்பிக்கின்றது. அதாவது உயிர்த்தெழுதலின் பொழுது இந்த உடலும் உயிர்த்தெழ வேண்டும். ஆகவே தான் கத்தோலிக்கர்கள் இறந்தோருக்காக ஜெபிக்கின்றோம், இறந்தோருக்காக மன்றாடுகின்றோம், இறந்தோருக்காக இறை வேண்டல் புரிகின்றோம். கத்தோலிக்க திருமறை
மூவகையான திருநிலைகளை குறித்து பேசுகின்றது. ஒன்று பயணம் செய்யும் திருச்சபை, அதாவது இவ்வுலகத்தில் திருப்பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருச்சபையை குறித்து பேசுகின்றது. இரண்டாவதாக துன்புறும் திருச்சபை, அதாவது இந்த உலக வாழ்வை முடித்துவிட்டு மாண்புறு நிலையை எட்டி பிடிப்பதற்காக இருக்கின்ற உத்தரிப்பு நிலையில் இருக்கின்ற திருச்சபையை குறித்து பேசுகின்றது. அவர்களுக்காக இறை வேண்டல் செய்கின்றது. அவர்கள்தான் இந்த இறந்தவர்கள். இறந்தவர்களுக்காக திருச்சபை இறை வேண்டல் பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றது. மூன்றாவதாக மாண்புறு திருச்சபை, புனித நிலையை எட்டி பிடித்து இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கின்றவர்கள். அவர்கள் ஏற்கனவே அந்த புனித உச்ச நிலையை எட்டிவிட்டார்கள். அவை இந்த மூவர் நிலையில் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் இறந்தவர்களுக்காக உத்தரிப்பு நிலையில் இருக்கின்றவர்களுக்காக அவர்கள் அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று மாண்புறு நிலையை எட்டி பிடிக்க அவர்களுக்காக மன்றாடுவதுதான் கத்தோலிக்க திருச்சபையில் இறந்தோருக்காக மன்றாடுவது. அவை ஒவ்வொரு திருப்பலியிலும் இறந்தோருக்காகவும் வாழ்வோருக்காகவும் திருச்சபை மன்றாடுகின்றது. அந்த வகையில்தான் திருப்பலிகளிலே இறந்தோருக்கான கருத்துக்களும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. ஆயினும் கத்தோலிக்க திருமறையானது, கிறிஸ்தவ திருச்சபையானது நவம்பர் 2 இறந்தோருக்காக மன்றாடுகின்ற சிறப்பு நாளாக நினைவுகின்றது. இந்த நாளிலே இறந்தவர்கள் அனைவரையும் நினைத்து, அதாவது நமக்கு தெரிந்த இறந்தவர்கள், நாம் அறியாத இறந்தவர்களை எண்ணி அனைத்து இறந்த மாந்தருக்காகவும் இந்த நாளிலே சிறப்பு பிரார்த்தனை செய்து அவர்களுடைய ஈடேற்றத்திற்காக, அவருடைய ஆன்மீக விடுதலைக்காக திருச்சபை மன்றாடுகின்றது. உடலின் உயிர்ப்பையும் நம்புகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்ப்பு உடலின் உயிர்ப்பு. அவர் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்தார். அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்களும் அதே உடலோடும் ஆன்மாவோடும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவோம் என்பதுதான் கத்தோலிக்க திருமறையினுடைய நம்பிக்கை. எனவேதான் பவுலடிகள் சொல்வார், கிறிஸ்து உயிர்த்திராவிட்டால் நமது நம்பிக்கை, நமது விசுவாசம் பொருளற்றதே. அவை கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பித்தான் கத்தோலிக்க திருமறையின் கிறிஸ்தவத்தின் அடிப்படையாகும். அந்த உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்ட நாம் இறந்தவர்களும் அதே வாழ்வுக்கு, அழியாத நிலை வாழ்வுக்கு உயிர்த்தள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களுக்காக இறைவேண்டல் செல்கின்றோம். ஜோவான் நற்செய்தி 11:25 வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார், உயிர்த்தள்ள செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே. அப்போ இயேசு ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வு, அவர்தான் நம்முடைய உயிர்ப்பு. அவரில் நம்பிக்கை கொள்கின்ற மக்கள் நிச்சயமாக இந்த இறப்பை கடந்த பெரு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்கள் என்பது திண்ணமான நம்பிக்கையாகும். இந்த திண்ணமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கத்தோலிக்க திருமறையானது ஒவ்வொரு நவம்பர் 2 கல்லறை தோட்டங்களிலே கூடி இறந்த அடியவர்களுக்காக ஜெபிக்கின்றது. அன்றைய நாளிலே சிறப்பாக கல்லறை தோட்டங்களிலே நாங்கள் சென்று கல்லறைகளிலே நம்முடைய உறவுகள், அம்மா, அப்பா, சகோதரங்கள், உற்றவர்கள், நண்பர்களுக்காக அவருடைய கல்லறை தோட்டங்களை நாம் துப்புரவு செய்து அலங்கரித்து பூமாலைகள் சூடி மலர் தூவி மெழுகுவர்த்திகள் ஏற்றி சந்தனக்குச்சிகளை ஏற்றி அவர்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த பிரார்த்தனையோடு கூட அவர்களுடைய கல்லறைகளும் குருவானவர்களால் மந்தரிக்கப்படுவது இந்த நோக்கத்திற்காகவே. எனவே இறந்தோருக்காக மன்றாடுவது சிறப்பு பணியாகும். மக்கபேயருடைய நூல், யூதர்கள் இறந்தவர்களுக்காக மன்றாடினார்கள் என்பதை சாட்சியமாக 2 Macabees 12:42-45 இறந்தவர்களுக்காக மன்றாடுவதை குறித்து பேசுகின்றது. அவை இறந்தவருக்காக மன்றாடுவது ஒரு விவிலிய பின்னணியை சாராம்சமாக கொண்டது. விவிலியத்திலே இறந்தவர்களுக்காக மன்றாடினார். நம் ஆண்டவர் இயேசு இறந்த தன் சகோதரன் லாசருக்காக கண்ணீர் விட்டு மன்றாடினார். மன்றாடி அவருக்கு உயிர்ப்பு கொடுத்தார். அவை இறந்தவருக்காக மன்றாடுவது நாம் அவர்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காக, அவர்கள் இருக்கின்ற உத்தரிப்பு நிலையிலிருந்து விடுபட்டு, பாவ நிலையிலிருந்து விடுபட்டு, ஆண்டவர் வாக்குறுதி அளித்த அழியாத நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு உயிர்த்தெழச் செய்வதுதான் அந்த வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாம் மன்றாடுகின்றோம். தீமத்தை கொள்ளிய மடலிலே பவுலடிகள் மிக அழகாக சொல்வார், ஆண்டவர் இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அவை
தன்னுடைய வாழ்வினூடாக நமக்கு அழியாத வாழ்வை இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இயேசு ஆண்டவர் அந்த அழியாத வாழ்வை கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த அழியாத வாழ்வு அனைவருக்குமானது. ஆகவேதான் திருச்சபையானது இறந்த ஆத்துமாக்களுக்கு முதல் நாளில் சகல புனிதர்களுடைய விழாவை, அதாவது நவம்பர் முதலாம் நாளிலே சகல புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அவர்கள் இந்த மாண்புற நிலையை எட்டி பிடித்துள்ளார்கள். நாமும் அதே மாண்புற நிலையை எட்டி பிடிக்க வேண்டும். அவர்கள் வழியிலே நாமும் வாழுகின்ற பொழுது நம்முடைய இறப்பின் பிற்பாடு அந்த நிலையை அடைய முடியும் என்பதை தெளிவாக புனிதர்களுடைய விழா நமக்கு சொல்லுகின்றது. எனவே இன்றைய நாளிலே சகல இறந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவது ஒரு சிறப்பான செயலாகும். நாம் நம்முடைய இறந்தவர்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய சுற்றத்திலே இறந்தவர்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய உறவுகளிலே இறந்தவர்களுக்காக மன்றாடுவோம், யாரும் அறியாத ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம், பல்வேறு விதமான முறைகளிலே மரணத்தை தழுவிக்கொண்ட எல்லாருக்காகவும் மன்றாட திருச்சபை தாயானவள் நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். வரலாற்றிலே 11 நூற்றாண்டிலே புனித ஒடிலியோ என்கின்றவர் தான் இந்த நவம்பர் 2 நாளிலே இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்ற ஒரு சிறப்பான செயலை நமக்கு ஆரம்பித்து வைத்தார். அவர் சொல்கின்றார், இந்த நாளிலே நாம் இறந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்யவும், இறந்தவர்களுக்காக தர்மங்கள் புரியவும், இறந்தவர்களுக்காக பரித்தியாகங்கள் செய்யவும், அதனோடு கூட அன்றைய நாளிலே அவர்களை நினைத்து அவர்களை வேண்டுதல் செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயினும் திருச்சபை மரபிலே அது தொடக்க திருச்சபையிலிருந்து இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்ற பண்பு காணப்படுகின்றது. தொடக்க திருச்சபையினர், அதாவது இறந்தவர்களுடைய கல்லறைகளிலே, கற்றக்கூம் என்று சொல்லக்கூடிய சுரங்க கல்லறைகளிலே, இறந்தவர்களுடைய கல்லறைகளின் மேல் இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து இறை வேண்டல் ஆராதனையில் ஈடுபட்டு வந்த வரலாற்றை காண்கின்றோம். இதை குறித்து புனிதர்களான சிப்பிரியான், திருத்தூலியன் போன்றவர்களும் பேசுகின்றார். திருத்தூலியன் மிக அழகாக சொல்லுகின்றார். அவர் பேசுகின்ற வார்த்தைகளில் சொல்கின்ற பொழுது, ஊனுடல் உயிர்ப்பின் காரணியாக இருக்கின்றது. நம்முடைய அழியக்கூடிய இந்த உடல் உயிர்ப்பின் காரணியாக இருக்கின்றது. அவை உடலின் உயிர்ப்பை கத்தோலிக்க திருச்சபை நம்புகின்றது. அதனால்தான் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றோம், நிலை வாழ்வை நம்புகின்றோம் என்று ஒவ்வொரு ஞாயிறு பலியிலும் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே அறிக்கையிடுகின்றோம். இந்த உடல் மாற்றுருப்பருகின்றது, அழிக்கப்படுவதில்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. அந்த மாற்றுருப்பருகின்ற உடலின் உயிர்ப்பை நம்புகின்ற நாங்கள் இறந்தவர்களுக்காக செபிப்பது சாலச் சிறந்தது. மனிதருடைய இந்த உலக வாழ்வு இறவாமை பெற்றது அல்ல. சீராக்கின் ஞான நூல் 17 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறது, இந்த உடல் இறவாமை பெற்றது அல்ல, இறக்க வேண்டியது. இது இறந்தால்தான் நாம் அழியாத வாழ்வுக்கு பிறக்க முடியும். அவை இறப்பை நம்புவோம், அந்த இறப்பினூடாக நாம் அழியாத வாழ்வுக்கு பிறக்கின்றோம் என்ற ஒரு புதிய வாழ்வு, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை என்று விடுதலை பயணம் 12 அதிகாரம் 30 வசனம் சொல்கின்றது. அவ எல்லா வீட்டிலும் மரணம் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசற்படி அனைத்து வீடுகளிலும் மரணம் உண்டு. இந்த மரணங்கள் நம்மை கவலையில் கண்ணீரில் ஆழ்த்தினாலும் இந்த மரணத்தின் முடிவில் அழியாத முடிவில்லா வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை நமக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நமக்கு துணையாகவும் இருக்கின்றது. எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார், தன்னை உண்பவர் என்றுமே வாழ்வார். அவை நற்கருணை விருந்தில் ஆண்டவர் இயேசுவை பெறுகின்ற நாங்கள் அழிய போவதில்லை. நாம் மாற்றுரு பெறப்போகின்றோம், புது வாழ்வுக்கு, அழியாத வாழ்வுக்கு பிறக்கப் போகின்றோம். அதுதான் கத்தோலிக்க திருமறையினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினாலே இறந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவது மிகவும் ஏற்புடைய, நன்மை பயக்கக்கூடிய செயலாகும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம், அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம், அவர்கள் பேரால் இறைவனிடத்திலே தான தர்மங்களை புரிவோம், அவர்கள் பேரால் நற்காரியங்களை செய்வோம், அதனூடாக அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காக மன்றாடுவதோடு நம்முடைய நன்மரண தயாரிப்புக்காகவும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து கொள்வோம். அவை இறப்பில்லா பெருவாழ்வை காண வேண்டும் என்று ராமலிங்க வள்ளலார் சொல்லுவது போல நாங்களும் இறப்பில்லா பெருவாழ்வை அடைய இறைவனை முழுமையாக பற்றி கொள்வோம். இறைவனை நம்புகின்ற பொழுது சாவை கடந்த நம் ஆண்டவர் இயேசு இறப்பில்லாத பெருவாழ்வுக்குள் நடத்தி செல்வார். ஆகவே சகல ஆத்துமாக்கள் தினமாகின்ற நாளில் இறந்த ஆத்துமாக்களுக்கு இறைவன் தாமே
நித்திய இளைப்பாற்றியை நல்க வேண்டும் என்று செபிப்போம். அவர்கள் இறைவனுடைய பரிவாரத்தில் அமைதியில் இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். இறந்த ஆத்துமாக்கள் இறைவன் அருகின்ற அழியாத நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவதோடு நாமும் அத்தகைய வாழ்வுக்கு நம்மை என்றும் தயாரித்தவர்களாக இருப்போம் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.